हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल फूड फॉर योर ब्रेन। इनके नम्म चैनल ला पाक्क पोरदु आरएच ब्लड ग्रूपिंग। इंद आरएच ब्लड ग्रूपिंग ना एबीओ ब्लड ग्रूपिंग अडुत्ததா ஒரு இம்பார்ட்டண்டான ब्लड ग्रूपिंग அப்படினு கன்சிடர் பண்ணக்கூடிய ब्लड ग्रूप। இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படிங்கற ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சனோட ब्लड ग्रूप வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கறத வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஆர்ஹெச் ஃபேக்டர் விமனுக்கு வந்து ஆப்சண்டா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல, தட் இஸ் விமனுக்கு வந்து பிளட் குரூப் நெகட்டிவாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரக்கூடும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்றது வந்து ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்றது ரீசஸ் மெக்காக் அப்படின்ற ஒரு ஓல்டு மங்கிலேருந்து டெரைவான ஃபேக்டர் அப்படின்றதுனால இந்த பேரை வந்து இனிஷியலாக வச்சுட்டு இருந்தாங்க. லேட்டர் ஆன் ரிசர்ச்சில் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க, இந்த ரீசஸ் மெக்காக்கில் இருக்கக்கூடிய ஆர்ஹெச் ஆன்டிஜனும் நம்ம ஹியூமனில் இருக்கக்கூடிய ஆர்ஹெச் ஆன்டிஜனும் ஐடென்டிக்கலாக இல்லை அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்ஹெச்சோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டில் ஆர்பிசி, டபிள்யூபிசி இந்த மாதிரி நிறைய செல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆர்பிசி அப்படின்றது வந்து ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஹீம் அப்படின்னா அயன் அர்த்தம், குளோபின் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன். இந்த ஹீமோக்ளோபின் தான் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டீன். இந்த மாதிரி ரெட் பிளட் செல்ஸோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளட் குரூப்பை வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் ஏ பிளட் குரூப்பா, பி பிளட் குரூப்பா, ஏபியா, ஓ, ஆரல்ஸ், பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படின்றத வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் நம்ம ஏபிஓ இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணதுக்கப்புறம் வெதர் வந்து ஒரு பர்சன் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்பா அப்படின்றத வந்து நம்ம கிளாசிஃபை பண்ண ஆரம்பிப்போம். இந்த கிளாசிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஆர்ஹெச் ஃபேக்டர். ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து இந்த ஆர்பிசி செல் சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இதே இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து ஆர்பிசிஸோட செல் சர்ஃபேஸில் இல்லை அப்படின்ற கேசஸில் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பர்சன் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்றது வந்து ஆர்ஹெச்டி அப்படின்ற ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் போது ஆர்ஹெச்டி அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம சிம்பிளாக வந்து டி ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த கேபிட்டல் டி ஆன்டிஜென் வந்து இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் பிளட் குரூப். அதே சமயத்தில் இந்த ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்ற கேசஸில் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். டியூரிங் த டைம் ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆர்ஹெச் காம்பேட்டபிலிட்டி நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். இஃப் சப்போஸ் காம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்ற கேசஸில் ஹீம் அக்லூட்டினேஷன் உண்டாகக்கூடும். ஸோ இந்த ஹீம் அக்லூட்டினேஷன்னால் ஈவன் ஃபேட்டலுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. இந்த ஹீம் அக்லூட்டினேஷன் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்டரே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர் இல்லாத டைமில் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்போஷர் டைமில் வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு சர்ஃபேஸ் ஆன்டிஜனை வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கு தகுந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் செல்ஸுக்கான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இன்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்ஹெச் ஆன்டிஜனோட இந்த ஆன்டிபாடி பைண்ட் ஆகி அக்லூட்டினேஷன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அக்லூட்டினேஷன் ஃபார்ம் பண்ணும் போது உங்களுக்கு கிளம்பாக இருக்கக்கூடிய செல்ஸ்னால ஃப்ரீ ஃப்ளோவாக ஆக்சிஜன் வந்து மூவ் ஆக முடியாது. இஃப் சப்போஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்பிசி செல்ஸ் வந்து கம்மியாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருந்துச்சு உங்களோட பிளட்டில் அப்படின்னா, இந்த மாதிரி கேசஸில் வந்து ஹீம் அக்லூட்டினேஷன் அப்படின்ற ரியாக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இதே வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்பிசி இருக்குது அப்படின்ற கேசஸில் ஹீம் அக்லூட்டினேஷன் ஃபார்ம் ஆகும் போது கிளாட் ஏற்படும். கிளாட் ஏற்படுறதுனால அந்த இடத்து பர்டிகுலர் ஆர்கனுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இதனால் ஃபேட்டல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஆர்ஹெச் நெகட்டிவ்னால விமனுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஆர்ஹெச் நெகட்டிவ் விமன் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் மேனை வந்து மேரேஜ் பண்ணிக்கும் போது
அவங்க குழந்தைக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆர்ஹெச் நெகட்டிவ் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. இப் சப்போஸ் அந்த குழந்தை வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, ஆனால் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னென்சிஸில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இஃப் உமனுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்குது ஆனால் அவங்க கேரி பண்ணக்கூடிய சைல்டு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்காங்க அப்படின்ற கேசஸில், எய்தர் ப்ரெக்னென்சி டைம்லேயோ இல்லை வந்து டெலிவரி டைம்லேயோ வந்து இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் சைல்ட்லேருந்து கொஞ்சம் பிளட் வந்து மதரோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்ட்ராகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி என்ட்ராகிற சமயத்தில் வந்து இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து ஃபாரின் ஆன்டிஜனாக வந்து கன்சிடர் பண்ணும் நம்ம மதர்கிட்ட இருக்க இம்யூன் சிஸ்டம். ஸோ அப்படி ஃபாரின் ஆன்டிஜனாக கன்சிடர் பண்ண உடனே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அகெயின்ஸ்ட் த ஆர்ஹெச் ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து அந்த மதரோட பிளட் ஸ்ட்ரீமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கான சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் இருக்கும், தட் இஸ் பை ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆர்ஹெச் ஆன்டிபாடி. ஸோ இதனால் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து எந்த பாதிப்பும் இருக்காது, ஆனால் இதே வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி அண்ட் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னென்சி டைமில் அந்த குழந்தைங்களும் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி டைமில் அகெயின் வந்து குழந்தை ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற கேசஸில் வந்து ஏற்கனவே அம்மா கிட்டேருந்து ஆர்ஹெச் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், இந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடி வந்து பிளசண்டாவை க்ராஸ் பண்ணி இந்த சைல்டை அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடி பிளசண்டாவை க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படின்றது வந்து ஏற்படக்கூடும். ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படின்றது வந்து ஆர்பிசி செல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ இப்படி ஆர்பிசி செல்ஸ் ஃபாஸ்ட்டாக டெஸ்ட்ராய் ஆகிறதுனால வந்து என்எஃப் ஆக்சிஜனை வந்து இந்த ஃபீட்டலுக்கு வந்து கொடுக்க முடியாமல் போகும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிசி வந்து இட் இஸ் பிளேயிங் ஏ மெயின் ரோல் இன் கேரியிங் ஆக்சிஜன். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆர்பிசி டெஸ்ட்ராய் பண்ணும் போது வந்து ஹீமோக்ளோபின் ரிலீஸ் ஆகும். இந்த ஹீமோக்ளோபின் வந்து பிரேக் டவுன் ஆகும் போது பிலிருபினாக வந்து கன்வெர்ட் ஆகும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிலிருபின் வந்து ஜாண்டிஸ் காஸ் பண்ணும், இதனாலேயும் குழந்தை வந்து ஃபேட்டல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் மதர் அண்ட் சைல்டை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் வந்து ப்ரீவியஸாக சென்சிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, தட் இஸ் ஆர்ஹெச் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செவன்த் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து ஆர்ஹெச் இம்யூனோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போடும் போது இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயோ இல்லை டெலிவரி டைம்லேயோ வந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே வந்து ஃபீட்டஸோட பிளட்டு மதர்க்கு என்டர் ஆகும் போது நம்ம இந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடி அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே மெடிசனாக போட்டிருக்கிறதுனால இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவோடு போய் பைண்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் நம்ம பாடி வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அப்போ வந்து எப்பயுமே வந்து ஆர்ஹெச் ஆன்டிபாடி அப்படின்றது வந்து நம்ம பாடி வந்து மதரோட வந்து இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காது, இன்டர்ன் நம்ம வந்து மெடிசனாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த மெடிசன் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரலையும் தான் வந்து நம்மளோட பிளட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் அது டெஸ்ட்ராய் ஆகிடும். இந்த ஆர்ஹெச் இம்யூனோக்ளோபின் அப்படின்றது வந்து ப்ரீவியஸாக மதர் வந்து சென்சிட்டைஸ் ஆகலை, இந்த ஆர்ஹெச் ஃபேக்டருக்கு வந்து சென்சிட்டைஸ் ஆகலைன்னா மட்டும்தான் வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா ப்ரிவென்டபிளாக இருக்கும். இஃப் சப்போஸ் ஆல்ரெடி சென்சிட்டைஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறதுல ஒரு யூஸும் கிடையாது. இது போலவே ஆர்ஹெச் நெகட்டிவ் உள்ள மதர் வந்து ஒரு சில டைம் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிலே வந்து இந்த காம்ப்ளிகேஷன் வரக்கூடும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மிஸ்கேரியேஜ் ஆகிட்டு இருந்துச்சு ஆர்ஹெச் பாசிட்டிவ் சைல்டில் அப்படின்னாலும், எக்டோபிக் ப்ரெக்னென்சி இல்லைனா வந்து ப்ரெக்னென்சி டைமில் எதனா ட்ரோமா அந்த மாதிரி ஏற்பட்டுட்டு இருந்துச்சு, ஸ்டொமக்கில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அதனால் மிஸ்கேரியேஜ் ஆகிருக்கு அப்படின்ற கேசஸ்லேயும் வந்து ப்ரீவியஸாக அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் வந்து மதரோட இம்யூன் சிஸ்டம்க்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், அதனால் வந்து ஆர்ஹெச் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய சைல்டு அண்ட் அவங்களும் அந்த குழந்தையோட டெலிவரியுமே கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மதரோட பிளட்டில் வந்து ஆர்ஹெச் ஃபேக்டருக்கு வந்து சென்சிட்டைஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக வந்து நம்ம செக் பண்ணலாம். ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்றது சைல்டு டியூரிங் த டைம் ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து சைல்டை கவர் பண்ணுறதுக்கூடிய ஆம்னியோட்டிக் ஃப்ளூயட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயடை எடுத்து டெஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம
மதரோட பிளட்டில் வந்து சென்சிட்டைஸ் ஆயிருக்கா, ஆர்ஹெச் ஆன்டிபாடி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.